அனைவருக்கும் வணக்கம். நம்ம என்ன பண்ணலாம், மறுபடி ஒரு அக்பர் பீர்பால் கதைக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம். மறுபடி அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு கதையை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நம்ம என்னங்கிறத பார்க்கலாம். ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, அக்பரோட காலகட்டத்தில் அவரோட ஆட்சி காலத்தில் அவருக்கு எதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னா, கலை, சிற்பம், சித்திரம் இதெல்லாம் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த கலைகளை வளர்க்குறதுக்காக அவர் ரொம்ப ரொம்ப பாடுபட்டிருக்கார். அவர் யார் இந்த கலையை செஞ்சாலும் அவங்கள ஆதரிப்பார், அவருக்காக பொண்ணும் பொருளும் அள்ளி கொடுப்பாரு, அதில் எந்த அளவுக்கு திறமையாக இருக்காங்க அதெல்லாம் அவர் தெரிஞ்சுக்குவார். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவரை தேடி ஒரு சிற்பி வர்றாரு. அவர் என்ன கொண்டு வர்றாருன்னா, அக்பருக்கு பரிசாக ஒரு மூணு பொம்மை கொண்டு வர்றாரு. அந்த மூணு பொம்மையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு அந்த சிற்பி சொல்கிறாரு, மன்னா நான் உங்களுக்கு மூணு பொம்மை கொண்டு வந்திருக்கேன், இதில் ஒன்று தான் வந்து ரொம்ப ரொம்ப சிறந்த பொம்மை, அது எது அப்படிங்கிறத நீங்கள் தான் தேர்ந்தெடுத்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அந்த சிற்பி. அக்பரும் உடனே என்ன பண்ணுறாரு, தேடி கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுறாரு. அவரால் முடியலை. அதனால் என்ன பண்ணுறாரு, அவரோட அரசவையில் இருக்க எல்லாரையும், அமைச்சர்கள் எல்லாரையுமே அதை கண்டுபிடிக்க சொல்கிறாரு. எல்லாரும் முயற்சி பண்ணுறாங்க இந்த மூணு பொம்மையில் எது ரொம்ப சிறந்த பொம்மை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக. ஒருத்தரால் கூட கண்டுபிடிக்கவே முடியல. அப்போ உடனே அவர் என்ன பண்ணார், அவருக்கு தான் ரொம்ப பிடிச்சவர் இருக்காரே பீர்பால், உடனே பீர்பாலை கூப்பிட்டாரு. பீர்பால், இதை மாதிரி இதை இந்த சிற்பி கொண்டு வந்தார், இதை மாதிரி யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல எது ரொம்ப சிறந்த பொம்மைன்னு, நீ கண்டுபிடிச்சு கூட அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே அக்பர் பீர்பால் உடனே மூணு பொம்மையும் வாங்கி பார்க்குறாரு. பார்த்த உடனே அவர் கண்டுபிடிச்சிட்டாரு, மூணு பொம்மையோட காதில் ஒரு சின்ன ஓட்டை இருந்துச்சு, கண்டுபிடிச்சிட்டார். அவர் சொன்னார், இந்த மூணு பொம்மையோட காதுலையும் ஒரு ஓட்டை இருக்கு மண்ணா, நான் அதை வச்சு கண்டுபிடிச்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு பொம்மையோட காதில் ஒரு கல் எடுத்து போடுறார். ஒரு காது வழியாக போட்டார், இன்னொரு காது வழியாக அந்த கல் வந்துடுச்சு. அவர் சொல்கிறாரு, ஒரு காது வழியாக போட்டால் இன்னொரு காது வழியாக கல் வந்துடுச்சு, இது சிறந்த பொம்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டார். அடுத்த பொம்மை எடுத்து அந்த பொம்மையோட காதுலையும் போட்டார். இப்போ காது வழியாக போட்டார், வாய் வழியாக கல் வெளில வந்துடுச்சு. அவர் சொன்னார், இதுவும் வந்து சிறந்த பொம்மை கிடையாது மண்ணா அப்படின்னார். மூணாவது பொம்மை காது வழியாக ஒரு கல்லை போட்டார், கல் திரும்ப வெளியில் வரவே இல்லை. அவர் சொன்னார், மண்ணா இதுதான் இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப சிறந்த பொம்மை, இதுதான் உங்களுக்கு ஏற்ற பொம்மை, நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னார். மன்னர் உடனே சிற்பியை பார்த்தார், சிற்பியும் தலையசைச்சார், ஆமாம் மண்ணா இதுதான் சிறந்த பொம்மை அப்படின்னு. உடனே பீர்பால் கிட்ட கேட்டார் அக்பர், இதை எப்படி நீ கண்டுபிடிச்ச சொல்லு, எங்களாலெல்லாம் கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு அவர் சொன்னார். முதல் பொம்மை காதில் நான் கல்லை போட்டேன், இன்னொரு காதில் வெளியில் வந்துடுச்சு, அதனால அந்த பொம்மைக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு காது வழியாக எந்த செய்தியை வாங்கினாலும் இன்னொரு காது வழியாக அது வெளியில் விட்டுரும். ரெண்டாவது பொம்மை என்ன பண்ணுன்னா, காது வழியாக வாங்கின செய்தியை வாய் வழியாக எல்லார்கிட்டையும் சொல்லிடும். மூணாவது பொம்மை மட்டும்தான் அதோட காது வழியாக வாங்கினதை அதை பகுத்து ஆராய்ஞ்சு எது கரெக்டுங்கிறத பார்த்து அது அதுக்கிட்டேயே தக்க வச்சுக்கோமண்ணா, அதனால மூணாவது பொம்மை தான் சிறந்தது அப்படின்னு சிற்பியை பார்த்து கேட்டார் அக்பர். அப்படியா அப்படின்னு, ஆமாம் அண்ணா பீர்பால் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னார். உடனே சிற்பிக்கு பரிசெல்லாம் கொடுத்து அக்பர் அனுப்பி வச்சிட்டார். இதே மாதிரி நம்ம வாய் வழியாக காது வழியாக கேட்குறது, வாய் வழியாக நம்ம இஷ்டத்துக்கு எதுவும் சொல்லாமல், ஏன்னா நம்மக்கிட்டேருந்து தான் பசங்க நிறையா கற்றுக்குவாங்க. அதனால நம்ம ஃபஸ்ட்டு என்ன பழக்கப்படுத்துகிறோமோ நம்மளை பார்த்து தான் நிறையா தெரிஞ்சுக்குவாங்க. அதனால நம்ம இப்போவுலேருந்தே சின்ன குழந்தைங்களாக இருக்கும்போதே அவங்களுக்கு அதை கற்றுக் கொடுத்துடணும். இதை சொல்லலாம்ப்பா, இதை சொல்லக்கூடாதுப்பா, கேட்குறத எல்லாத்தையும் நம்பக்கூடாது, பார்க்குறது எல்லாருக்கிட்டையும் எல்லாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, நீனா கேட்குற செய்தியையும் எல்லாருக்கிட்டையும் விருப்பத்துக்கு சொல்லக்கூடாதுப்பா அப்படிங்கிற பழக்கத்தை நம்ம தான் கற்றுக் கொடுக்கணும். இது நிறையா பிரச்சனைகளையும், பெரியவங்களாயிட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு கெட்ட பேர் வர்றதையும் தவிர்க்கிறதுக்கு இது பெரிய வாய்ப்பை உண்டாக்கும். அதனால இப்போவுலேருந்தே நல்ல செய்திகளை கேளுப்பா, நல்ல செய்தியை மனசில் நிறுத்திக்க, தேவையில்லாததை நீ இன்னொரு காது வழியாக விட்டுரு அது வேறு விஷயம், எது தேவையோ எது நல்ல செய்தியோ அதை மனசில் ஏற்றிக்க, நல்ல பழக்கத்தை தெரிஞ்சுக்க, நல்ல பழக்க வழக்கத்தை பின்பற்று, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அதை கூட நம்மக்கிட்டேருந்து தான் கற்றுக்குவாங்க. அதனால எந்த ஒரு சின்ன விஷயத்தையுமே நம்ம தான் அவங்களுக்கு ரோல் மாடலாக இருந்து கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.